हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्कायते ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरिकृष्णाशीलगुरुदेव्कि जयशिलप्रभुपादकी जय ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் ஒன்று தன்னுடைய தூதர்களுக்கு யமராஜனின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீராஜாச்சம்யேவஸ்வடோபவர்ணிதம் தர்மராஜக ஏவம் ஹதாக்ஞோ முராரேர் ி பை பைவர்ட் மீனிங் ஸ்ரீராஜ உச்ச அரசர் கூறினார் நிசம்சய கேட்ட பிறகு தேவக யமராஜன் ஸ்வபட தன் சேவகர்களின் உபவர்ணிதம் கூற்றுக்களை பிரத்யாக பதிலளித்தார் கிம் என்ன தான் அவர்களுக்கு அபி கூட தர்மராஜ மரணதேவரும் பாவ புண்ணிய செயல்களுக்கு தீர்ப்பு வழங்குபவருமான யம தர்மராஜன் ஏவம் இவ்வாறு ஹத ஆக்ஞ எவருடைய கட்டளை செயற்படுத்தப்படவில்லையோ விகதான் தோற்கடிக்கப்பட்டவர்கள் முராரே நைதேச்சிகை முராரி என்ற ஸ்ரீகிருஷ்ணரின் தூதர்கள் யஷ்ய எவரின் வச்சே ஆட்சியின் கீழ் ஜனாயம் உலக மக்கள் அனைவரும் உள்ளனரோ டிரான்ஸ்லேஷன் பரீதித் ம பரீட்சித் மகாராஜா கூறினார் என் பிரபுவே சுகதேவ கோஸ்வாமியே யமர யமராஜன்தான் பாவ புண்ணியங்களுக்கேற்ப அனைத்து ஜீவராசிகளையும் ஆள்கிறார் ஆனால் அவருடைய கட்டளையும் முறியடிக்கப்பட்டதே அஜாமிலனை கைது செய்வதிலிருந்து தங்களை தடுத்துவிட்ட விஷ்ணு தூதர்களால் தாங்கள் தோற்கடிக்கப்பட்டதை யமதூதர்கள் யமராஜனிடம் கூறிய போது அவர் என்ன பதில் கூறினார் பர்பட்பை சிலபிரபா ஜெய சிலபிரபாத் சில விஸ்வநாத சக்கரவர்த்தி பின்வருமாறு கூறுகிறார் யமதூதர்களின் கூற்றுகள் வேத கோட்பாடுகளினால் முற்றிலும் ஆதரிக்கப்பட்டவையாக இருந்த போதிலும் விஷ்ணுதூதர்களின் கூற்றுகளே வென்றன இது யமராஜனாலேயே உறுதி செய்யப்பட்டது பதம் இரண்டு யமஸ்ய தேவஸ்யண்டக குதார்ஷேஸ்ருத பூர்வ ஆசீத். சம்சையம் நாகித்வத் அன்யைத்திமே விஷித்தம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் யமஷ்ய யமராஜனின் தேவஷ்ய நீதி தேவரான இல்லை தண்டபங்க கட்டளை மீறப்பட்டது குதஷ்சன எங்கிருந்தும் ரிஷே மாமுனிவரே ஸ்ருத்தபூர்வ இதுவரை கேள்விப்பட்டது ஆசீத் இருந்தது முனே மாமுனிவரே விரஷதி போக்க முடியும் சம்சயம் மக்களின் சந்தேகத்தை ந இல்லை ஹி உண்மையில் த்வத் அன்ய தங்களைத் தவிர வேறு யாரும் இத்தி என்று மே என்றால் வினிஷ்டிதம் முடிவு செய்யப்படுகிறது டிரான்ஸ்லேஷன் மாமுனிவரே யமராஜனின் ஒரு கட்டளை மீறப்பட்டதை இதுவரை நான் எங்குமே கேள்விப்பட்டதில்லை எனவே இது குறித்து மக்களுக்கு ஏற்பட போகும் சந்தேகங்களை உங்களை தவிர வேறு யாரும் போக்க முடியாது இதுதான் என்னுடைய உறுதியான நம்பிக்கை என்பதால் இந்த சம்பவங்களுக்கான காரணங்களை விளக்கி அருள வேண்டுகிறேன் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் இரண்டு தன்னுடைய தூதர்களுக்கு யமராஜனின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்று இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்